பெலிகன் டவுன்ல இப்போதைக்கு ஆக்சுவலா ஸ்பிரிங் சீசன் வந்து போயிட்டு இருக்கு. அதுல வந்து ஒரு 7 நாள் வந்து நம்ம சர்வே பண்ணிட்டோம். இப்ப வந்து அடுத்த 7 நாட்களை வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ காலையிலேயே ஒரு கடுப்பான விஷயம், ஒரு கடுப்பான வேலை அப்படின்னு பார்த்தா அது இந்த செடிகளுக்கும் விதைகளுக்கும் தண்ணி பாய்ச்சறது தான். ஸோ நான் ஏன் அது வந்து கடுப்பான வேலை அப்படின்னு சொல்றேன்னா, காலையிலேயே வந்து நம்ம இந்த தண்ணி பாய்ச்சறதுல நிறைய எனர்ஜியை வந்து செலவு பண்ணிடுறோம். ஸோ டைம் போறதும் இதனால வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்னதான் சொன்னாலும் இந்த வேலையை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஏன்னா ஸ்டார்டியோ வழினாலே ஃபார்மிங் தான் ரொம்பவே முக்கியம். எப்படியா கைஸ், நம்ம கம்யூனிட்டி சென்டர்ல இந்த சீசனுக்கு 1 பண்டல் இருக்கு. ஸோ அதுதான் ஸ்பிரிங் கிராப்ஸ் பண்டல். ஸோ இந்த பண்டல் மூலம் வந்து நம்ம மொத்தம் 4 வெஜிடபிள் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அது வந்து பாஸ்னிப், கிரீன் பீன், காலிஃபிளவர், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ தான். ஸோ இந்த 4 வெஜிடபிளை நம்ம கலெக்ட் பண்ணிட்டு போய் அந்த பண்டலை வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணனா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிவார்டு வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு பண்டலை கம்ப்ளீட் பண்ணி தான் நம்ம 30 ஸ்பிரிங் சீட்ஸை வந்து எடுத்திருப்போம். ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி சென்டரில் ஒவ்வொரு கோல்டன் பிளேட்லையும் நிறைய பண்டல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி எல்லா ரிவார்டையும் வந்து கலெக்ட் பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிளின்ட் வந்து நம்மளை மீட் பண்ண வந்திருந்தான். கூடவே ஃபர்னிஸோட ப்ளூ பிரிண்ட்டை வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டு போனான். இந்த ஃபர்னிஸோட ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணி இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபர்னிஸை தான் வந்து கிராஃப்ட் பண்ண போகிறோம். ப்ளூ பிரிண்ட் நமக்கு கிடைச்சாலே போதும், இந்த கிராஃப்டிங் ஏரியாவில் வந்து நம்ம டைரெக்டாக போய் கிராஃப்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த வகையில் ஃபர்னிஸை வந்து கிராஃப்ட் பண்ணுறதுக்கு 20 காப்பர் வரும், 20 ஸ்டோனும் வந்து நமக்கு தேவைப்படுது. இது ரெண்டுமே இப்போ என்கிட்ட இருக்கிறனால இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போதைக்கு கிராஃப்ட் பண்ண வேண்டியதான். ஸோ காப்பர் ஓரை வந்து நான் கேவில் வந்து கலெக்ட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி கலெக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஃபர்னிஸை கிராஃப்ட் பண்ண காரணமே சில ஓர்ஸ்லாம் வந்து பாராக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காகத்தான். அதாவது இப்போ நம்மக்கிட்ட வந்து சில காப்பர் ஓர்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பாராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 5 காப்பர் ஓர் எடுத்துகிட்டு கூடவே அதுக்கு வந்து ஒரு கோல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபர்னிஸில் போய் நம்ம கிளிக் பண்ணாலே போதும். ஸோ அது வந்து கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகி வந்து அது பாராக வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதே மாதிரி தான் நமக்கு இன்னும் நிறைய ஹோர்ஸ்லாம் கிடைக்கும். அயன், கோல்டு இந்த மாதிரி நிறைய ஹோர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அது எல்லாமே இதே ப்ராசஸில் தான் நம்ம பாராக வந்து மாற்ற போகிறோம். இந்த வீடியோவும் நம்ம வந்து 7 நாள் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அந்த வகையில் இந்த 7 நாளில் 2 பேத்துக்கு வந்து பிறந்தநாள் வருது. ஸோ 10ஆம் தேதி ஒரு குட்டி பையனுக்கும், ஸோ 14ஆம் தேதி ஒரு பொண்ணுக்கும் வந்து பிறந்தநாள் வருது. ஸோ அவங்களுக்குலாம் நான் ஏதாவது பரிசு கொடுப்பனா அப்படின்னு தெரியல. எப்படியோ காசு இருந்தால் மட்டும் அந்த பரிசில் நம்ம வந்து கொடுப்போம். பீச்சில் நமக்கு வந்து தொடர்ந்து இந்த கோரல் மாதிரியான விஷயங்களும், அதுக்கப்புறம் சி ஒர்ச்சன் அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு அதிகமாக கிடச்சிட்ருக்கு. ஸோ இதையும் வந்து நம்ம தொடர்ந்து கலெக்ட் பண்ணி வித்துட்டு தான் இருக்கோம். ஸோ வெள்ளிக்கிட்ட இதை விற்றா நமக்கு கொஞ்சம் நிறையவே வந்து போகுது. ஸோ அதெல்லாம் விற்கும் போது நான் ஆக்சுவலாக வந்து ஃபைபர் கிளாஸ் ராடை வந்து நான் பார்த்தேன். வில்லி ஆக்சுவலாக நமக்கு ஒரு போஸ்ட்லேயே ஒரு ஃபிஷிங் ராடை வந்து நான் விற்றுட்ருக்கேன். அதில் வந்து நீ பைட் அட்டாச் பண்ண முடியும், ஃபிஷிங்கும் வந்து நல்லா பண்ண முடியும்னு சொல்லியிருந்தால. ஸோ அந்த ஒரு ராடு தான் இது. ரீசெண்டாக தான் நம்ம அந்த போஸ்ட்டையே பார்த்துருப்போம், இப்போ நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். ஆனால் இப்போதைக்கு இந்த ஃபைபர் கிளாஸ் ராடை வந்து நான் வாங்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட காசு கிடையாதுன்னு சொல்லலாம். நம்மக்கிட்ட ஆக்சுவலாக வந்து எனர்ஜி ரொம்பவே வந்து கம்மியாயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் எந்த வித ஹெவி ஒர்க்கும் வந்து செய்ய முடியாது. ஸோ அந்த வகையில் பார்க்கும் போது கொஞ்ச நேரம் ஃபிஷிங் பண்ணிட்டு போலான் இருக்கேன். ஃபைனலி நம்மளோட எனர்ஜி வந்து ரொம்பவே வந்து கம்மியாயிருச்சு. இப்போ வந்து நமக்கிட்ட எனர்ஜியே கிடையாது. அதனால நம்மளால வந்து எந்த வித வேலைகளும் வந்து செய்ய முடியாது. ஸோ நான் ஃபிஷிங்கே விட்டுட்டேன். ஆனால் நம்மளால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ண முடியும். ஸோ இந்த பெலிகான் டவுன்லேயும், அதுக்கப்புறம் இந்த பெலிகான் டவுனை சுற்றி நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய சில ஐட்டம்ஸ்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதை எல்லாமே வந்து நான் கலெக்ட் பண்ண போகிறேன். அதை வந்து நான் கலெக்ட் பண்ணி விற்றனா அதுலேயும் வந்து நம்மளால் காசு பார்க்க முடியும். தொடர்ந்து நம்ம வந்து ஃபிஷிங் பண்ணுறனால நமக்கு ஆக்சுவலாக வந்து ஃபிஷிங்கில் தொடர்ந்து லெவலப்பும் வந்து வந்துட்ருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி நான் ஃபிஷிங்கில் லெவல் 3 வந்து லெவலப் ஆனேன். இந்த மாதிரியே லெவலப் போச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பரவாயில்ல, நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய சில ஐட்டம்ஸும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து விற்று போகுது. மழை வருது, மழை வருது, கொடை கொண்டு வா. அஃப்கோர்ஸ் கைஸ், நல்லாவே வந்து மழை வந்துட்டுருக்கு. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நம்மளோட அம்மா கிட்டேருந்து ஒரு போஸ்ட் வந்து வந்திருந்தது. அதாவது அவங்கள விட்டுட்டு நம்ம இங்கே வந்தனால அவங்க வந்து இப்போ ரொம்பவே வந்து மிஸ் பண்ணுறாங்களாமா. அதே சமயம் காய் வந்து ஃபார்மிங் பண்ணுறது வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு அவங்க அம்மா வந்து நம்புகிறாங்களாமா. கூடவே அவனுக்கு பிடிச்ச குக்கீஸையும் வந்து காயோட அம்மா வந்து அனுப்பியிருக்காங்க. எப்படியோ எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ண நமக்கு வந்து ஒரு ஃபுட்டும் கிடச்சிது. பாஸ்னிப்ஸில் ஆக்சுவலாக வந்து விளைஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாமே வந்து நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு ஆக்சுவலாக நார்மல் பாஸ்னிப்ஸோடவே குவாலிட்டியான பாஸ்னிப்ஸ் தான் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த பாஸ்னிப்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு பண்டல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு 5 குவாலிட்டியான பாஸ்னிப்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. இப்போதைக்கு நான் கலெக்ட் பண்ணதில் ஒரே ஒரு குவாலிட்டியான பாஸ்னிப் மட்டும் தான் நமக்கு கிடச்சிது. எப்படியோ இன்னும் ஒரு 4 பாஸ்னிப்ஸை
நம்ம கலெக்ட் பண்ணணும்னா திரும்பவும் விதைகள் வாங்கிட்டு வந்து விதைச்சு வைக்கணும். இந்த சீசனுக்குள்ளே வந்து நான் ஒரு கோழி பண்ணையை வந்து பில்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ கோழி பண்ணையை வந்து பில்ட் பண்ணாதான் நம்ம கோழி வளர்த்தும் போது அதன் மூலம் வந்து நமக்கு நிறைய காசு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த வகையில் கோழி பண்ணையை வந்து பில்ட் பண்ணுறக்கு ராபின் கிட்ட போய் ஸோ அதுக்கான விஷயத்தை வந்து நான் பார்க்க போனேன். ஸோ அந்த வகையில் கோழி பண்ணை வந்து பில்டு பண்ண நமக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு 4000 ரூபா தேவைப்படுது, கூடவே ஒரு 300 wood 100 stone வந்து தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் இருந்தால் வந்து நம்மளால வந்து கோழி பண்ணையை வந்து பில்ட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த சீலோவை வந்து பில்ட் பண்ண போகிறேன். இதுக்கு ஆக்சுவலாக வந்து 100 ரூபாயும் அதுக்கப்புறம் 100 stone 10 clay அதுக்கப்புறம் 5 copper bar மட்டும் இருந்தால் போதும். ஸோ இந்த சீலாவை வந்து பில்ட் பண்ண காரணம் இருக்குது. ஸோ கோழி பண்ணை இருக்கணும்னா இந்த சீலாவை வந்து நமக்கு இருக்கணும். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீலாவை பில்ட் பண்ணிவிட்டு இது எதுக்காக நான் பில்ட் பண்ண அப்படிங்கிறத சீலாவை பில்ட் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து ஜெனரல் ஸ்டோரில் பெரியகிட்ட தான் நம்ம வந்து சீட்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ போன தடவையே நான் உங்கள்கிட்ட வந்து காமிச்சிருப்பேன் இந்த ஜோஜோ மார்ட்டில் வந்து சீட்ஸ் எந்த விலைக்கு விற்கிறாங்கன்னு. ஸோ ஜோஜோ மார்ட்டில் பெரியகிட்ட விற்கிறதோடவே விலை அதிகமாக வந்து விற்றுட்டுருக்காங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஒரு 25 parsnip சீட்ஸை வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். நமக்கு ஆக்சுவலாக 15 இருந்தாலே போதும், இருந்தாலும் ஒரு 10 extra வச்சுக்கலாம். ஏன்னா பாஸ்னிப்ஸ்லேருந்து நமக்கு குவாலிட்டியான பாஸ்னிப்ஸ்லாம் வந்து தேவைப்படுது. பாஸ்னிப் சீட்ஸை வந்து நம்ம விதைச்சி வச்ச பின்னாடி நான் சில பேசிக் ஃபர்டிலைசரை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த உரம் வந்து நான் கிரியேட் பண்ண காரணமே நம்மளோட பாஸ்னிப் வந்து குவாலிட்டியாக வந்து வளர்கிறதுக்காக தான். இப்போதைக்கு பேசிக் ஃபர்டிலைசர் மட்டும்தான் நம்மளால் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக நமக்கு 2 சாப் மட்டும் இருந்தால் போதும். எப்படியோ அதை யூஸ் பண்ணி அதை கிரியேட் பண்ணி அதையும் வந்து நான் போட்டு வச்சுட்டேன். கோழி பண்ணையை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சுவலாக வந்து சீலாவை வந்து பில்ட் பண்ணணும். ஆனால் அந்த சீலாவை பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆக்சுவலாக நிறைய கிளேவும் அதே சமயம் நமக்கு சில காப்பர் பார்ஸும் வந்து தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கிளேவை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கிளேவை வந்து கலெக்ட் பண்ணுறது ஒரு ரேரான விஷயம். ஸோ அதுக்கு ஆக்சுவலாக நம்மளோட ஹோவை யூஸ் பண்ணி போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி வந்து நம்ம தோண்டிகிட்டே தான் போகணும். இந்த மாதிரி நாக்கு தள்ள நம்ம தோண்டினா மட்டும்தான் நமக்கு ஆக்சுவலாக வந்து கிளே கிடைக்கும். இதுக்குன்னு ஏதாவது ஒரு ட்ரிக் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம இப்படியே தோண்டுவோம். எப்படியா கைஸ், இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நான் கேவுக்கும் போக போகிறேன். ஸோ கேவுக்கு போகிறக்கு முன்னாடி நமக்கு ஆக்சுவலாக வந்து பிக்காக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா அங்கே போய் நம்ம பிக்காக்ஸை தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம் ஸ்டோனை கலெக்ட் பண்ணுறதுலேருந்து அடுத்த ஃப்ளோருக்கு போகிற வரைக்குமே. கேவுக்குள்ளே நம்ம என்டர் ஆகிறதுக்கு இந்த லிஃப்ட்டை தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இந்த லிஃப்ட் வந்து நம்ம ஒரு 5-5 ஃப்ளோருக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை வந்து நம்ம ஒரு 5வது ஃப்ளோரில் இருந்தோன்னா இந்த லிஃப்ட்டில் வந்து நம்ம ஈஸியாக வெளியே வந்துட முடியும். அதே மாதிரி தான் 10வது ஃப்ளோர், 15வது ஃப்ளோர் இந்த மாதிரி 5-5 இருந்தாலே இந்த லிஃப்ட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன தடவை நான் வந்து ஒரு 10 ஃப்ளோர் வந்து போயிட்டு வந்தேன் கேவுக்குள்ளே. இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஆழமாக வந்து போகணும். கிட்டத்தட்ட இந்த கேவுக்குள்ளே எவ்வளோ ஃப்ளோர் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போக போக தான் போக போகிறோம். ஒருவேளை நம்ம ஆழமாக போக போக தான் நமக்கு ஆக்சுவலாக வந்து அயன் ஹோர்ஸும் அதே சமயம் கோல்டு ஹோர்ஸும் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போதைக்கு நமக்கு காப்பர் மட்டும்தான் கிடைக்குது. அதே சமயம் கேவில் வந்து உண்ணீர் ஆபத்தான விஷயம் என்ன தெரியுமா? அது மாப்ஸ் தான். கிட்டத்தட்ட நிறைய டிஃப்ரெண்டான மாப்ஸ்லாம் வந்து கேவுக்குள்ளே இருக்கும். இதில் ரொம்பவே முக்கியமானது அது ஸ்லைம் தான். ஸோ இந்த ஸ்லைம் வந்து நம்ம வந்து கேவுக்கில் அதிகமாகவே பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஸ்லைமு வந்து நம்மளை ரொம்பவே தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம ஸ்வாடை யூஸ் பண்ணி அதை வந்து நான் கொண்டுட்டு தான் இருக்கேன். இதை கொள்றதும் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் கஷ்டப்பட்டு கொண்டுட்டு நம்ம வேலைகளை வந்து நம்ம பார்த்தாலே கேவுக்குள்ள வந்து சர்வே பண்ணுறது வந்து ஈஸி தான். ஒரு ஃப்ளோர்லேருந்து 100 ஃப்ளோர் அதாவது ஆழமான ஃப்ளோருக்கு வந்து நம்ம போகணும்னா இந்த மாதிரி பிக்காக்ஸை வந்து யூஸ் பண்ணி ஸ்டோனை வந்து மைன் பண்ணிகிட்டே போகணும். அப்போ தான் வந்து நம்மளால் அடுத்த ஃப்ளோருக்குலாம் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் போக முடியும். இப்படி நம்ம மைன் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நமக்கு ஒரு வே அவுட் வந்து வரும். இதுக்குள்ள நம்ம கிளிக் பண்ணாலே அடுத்த ஃப்ளோர் வந்து நம்ம போயிடுவோம். அஃப்கோர்ஸ் நான் போன தடவை சொன்னேன் கேவுக்குள்ள வந்து மோஸ்ட்லி வர காரணமே சில ஹோர்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்றதுக்காக தான். அந்த வகையில் நான் காப்பர் ஓரை வந்து கலெக்ட் பண்ண வந்தேன். எனக்கு சில காப்பர் ஹோர்ஸ்லாம் வந்து தொடர்ந்து கிடைச்சிட்டு இருந்தது. ஆக்சுவலாக கேவுக்குள்ள வந்து நிறைய டிஃப்ரெண்டான மாப்ஸ்லாம் இருக்கும். அந்த வகையில் இந்த மாதிரி பறந்து பறந்து வர மாப்ஸ்லாம் நிறையவே இருக்கு. இந்த மாதிரியான மாப்ஸ் தான் எனக்கு ரொம்பவே வந்து தொந்தரவு கொடுக்கும். ஏன்னா அது பறந்து பறந்து சுற்றி சுற்றி நம்மளை வந்து தொந்தரவுப்படுத்தும். அந்த வகையில் இதை கொன்னாதான் என்னால் வந்து நிம்மதியாக வந்து கேவுக்குள்ளே மைண்ட் பண்ண முடியும். எப்படியா கைஸ், இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நான் ஒரு 10வது ஃப்ளோர்லேருந்து ஒரு 15வது ஃப்ளோர் வரைக்காவது அட்லீஸ்ட் போயிடணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் வந்து ஒரு 14வது ஃப்ளோர் வரைக்கும் தான் போக முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமும் நான் போகணும்னு நினச்சேன். பட் என்கிட்ட வந்து இப்போ எனர்ஜி கிடையவே கிடையாது. ஸோ எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறக்கும் எந்த வித ஃபுட்டும் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நேராக வீட்டுக்கு தான் போகணும். தொடர்ந்து நம்ம வந்து சில மாப்ஸ்லாம் வந்து கொள்றதுனால காம்பர்ட்டில் வந்து லெவல் அப் வந்து நேற்றுக்கு நமக்கு கிடச்சிருந்தது. எப்படியோ டே 10 வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையிலேயே கலர்ஃபுல்லாக நமக்கு டூலிப்லாம் வந்து நமக்கு கிடச்சிது. இந்த டூலிப்பை வந்து விற்கிறக்கு ஆக்சுவலாக வந்து நமக்கு மனசே வரல. இருந்தாலும் விற்று தான் ஆகணும், நமக்கு காசு வேணுமே.
அதே சமயம் நமக்கு கேலையோ வந்து விளைஞ்சிருந்தது, அதையும் வந்து நான் கலெக்ட் பண்ணேன். ஆனால் கேலையோ வந்து நம்மளால வெறும் கையால் வந்து கலெக்ட் பண்ண முடியாதாமா. ஸோ காய் வந்து ஸ்கைத்தை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து கலெக்ட் பண்ணிட்டான். ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ண பின்னாடி எக்ஸ்ட்ராவாக என்கிட்ட வந்து ஒரு 10 பாஸ்னிப் சீட்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாமே வந்து நான் விதைச்சு வைக்கணும். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நான் சீலோவை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ அதுக்காக வந்து நான் கிளேவை தான் வந்து தொடர்ந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதை கலெக்ட் பண்ணுறது தான் ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான வேலை. இருந்தாலும் கஷ்டப்பட்டால் தான் அந்த சீலோவை வந்து நம்மளால் பில்ட் பண்ண முடியும். எப்படியா கைஸ் நம்ம ஃபைனலி சீலோ பில்ட் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. ராபின் கிட்டே போய் அந்த சீலோவை வந்து நம்ம பில்ட் பண்ணியாச்சு. கூடிய சீக்கிரம் ராபின் வந்து அதை கட்டுறக்க ஆரம்பிச்சிருவாளாமா. ஸோ அதை கட்ட பின்னாடி தான் நம்ம கோழிப்பனை கட்டுற வேலையும் கூடிய சீக்கிரம் வந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து நமக்கு நிறையவே வந்து காசு தேவைப்படுது. ஸோ ஃபார்மிங்கில் வந்து அந்தளவுக்கு நம்மளால் காசு சம்பாதிக்க முடியல. ஸோ கேவை இப்போ தான் வந்து நம்ம ஆரம்பிக்கவே செஞ்சுருக்கோம். ஸோ அப்போது நம்ம காசு சம்பாதிக்கணும்னா ஃபிஷிங் தான் பண்ணியாகணும். ஸோ நான் பீச்சுக்கு போகாமல் ஆக்சுவலாக இந்த மாதிரியான சில ஏரியாஸில் வந்து நான் ஃபிஷிங் பண்ணலான்னு வந்திருக்கேன். அந்த வகையில் இந்த ஏரியாலையும் ஃபிஷிங் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. சில டிஃப்ரெண்டான ஃபிஷஸும் நான் வந்து கேட்ச் பண்ணேன். தொடர்ந்து நான் வந்து ஃபிஷிங் பண்ணுறதுனால எனக்கு ஃபிஷிங் பண்ணுறதும் ஈஸியாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஐஸ், ரொம்பவே வந்து டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நைட்டு வரைக்குமே நம்ம வந்து ஃபிஷிங் பண்ணோம். இதுக்கு மேலே நம்ம காயை வந்து வேலை வாங்கணும்னா காய் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலான் இருக்கேன். ஆக்சுவலாக நம்மளோட காய் வந்து ரெகுலராக நைட்டு 2 மணி வரைக்குமே அவனால் வந்து வேலைகளை வந்து செய்ய முடியும். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வேலைகளை முடிச்சிடணும். ஈவன் 2 மணிக்குள்ளே முடிக்கலைன்னா 2 மணி ஆனாலே நம்மளோட காய் வந்து மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சிருவான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக வந்து கேலே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நல்ல விலைக்கும் வந்து விற்று போச்சு. ஒரு நல்ல விஷயந்தான். உங்ககிட்ட நம்பி காசை ஒப்படைச்சதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ராபினோட ஆக்ஸ் வந்து இப்போ காணாமல் போயிருச்சு. நான் ஏன் கவலைப்படுறேன் தெரியுமா? இவன் நமக்கு வந்து சீலோவை வந்து பில்ட் பண்ண போகிறான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை வெட்டி அதை பில்ட் பண்ணணும்னா அவளுக்கு கண்டிப்பாக ஆக்ஸ் தேவைப்படும். அதை போய் தொலைச்சிட்டு வந்திருக்கா. இவன் தொலைச்சதில் நம்ம சீலோவை வந்து நல்லா இல்லாமல் இருந்தால் சரி. ஆக்சுவலாக வந்து ஜாஸ் வந்து விளைஞ்சிருச்சு. ஸோ இந்த ஜாஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுவும் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. இருந்தாலும் இதையும் விற்று தான் ஆகணும். ஸோ இது கூடவே நமக்கு பொட்டேட்டோஸும் வந்து விளைஞ்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு காலிஃப்ளவர் வந்து ஆல்மோஸ்ட் வளர்ந்துருச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுன்னா அதையும் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி விற்றுருவோம். நம்மக்கிட்ட இப்போ ஆக்சுவலாக வந்து 2000 ரூபாய்க்கு மேலே வந்து காசு வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம சும்மா வைக்காமல் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அப்கிரேட் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் பெரியோட ஜெனரல் ஸ்டோரில் வந்து பேக் வந்து அப்கிரேட் பண்ண தான் நான் இப்போதைக்கு போயிட்டுருக்கேன். ஸோ 2000 ரூபா கொடுத்து அதை நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்மளோட பேக்கில் வந்து 12 ஸ்லாட்டு தான் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் பேக் பேக்கை வந்து ஃபஸ்ட் எடுத்துனே அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதை 12 லிருந்து 24 ஸ்லாட்டாக மாத்திரக்கு 2000 ரூபா கொடுத்து பேக்கை வந்து அப்கிரேட் பண்ணணும். எப்படியோ அப்கிரேடும் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வந்து நம்மக்கிட்ட இப்போ 24 ஸ்லாட் இருக்கிறனால கேவுக்கெலாம் வந்து நம்ம போகும்போது தைரியமாக போயிட்டு வரலாம். ஏன்னா கேவுக்கு போகும்போது நான் என்கிட்ட வந்து 12 ஸ்லாட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு சில முக்கியமான டூல்ஸ்லாம் வந்து எடுக்காமையே போவேன். ஸோ அந்த வகையில் இப்போ நம்மக்கிட்ட ஸ்லாட்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கிறனால கேவுக்கெலாம் வந்து தைரியமாக போயிட்டு வரலாம். அங்கேயும் இருக்கிற சில ஐட்டம்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ணியிருப்பல. ஸோ அதையும் வந்து நம்ம கையோடவே கொண்டு வந்துடலாம். ஸோ கேவை பற்றி பேசும்போதே அப்படியே வந்து நான் கேவுக்குள்ளேயே போயிட்டேன். இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து திரும்பவும் ஃப்ளோர் 10 தான் வந்து நான் போக போகிறேன். 10th floor வந்து ஒரு இன்ஃபெஸ்டடான ஃப்ளோர், ஃபுல்லாகவே வந்து மாப்ஸாக தான் இருக்கும். ஸோ இதை கொன்னா மட்டும்தான் நம்மளால் வந்து அடுத்த ஃப்ளோருக்கு போக முடியும். ஆக்சுவலாக வந்து இந்த ஃப்ளோரில் நிறையா மாப்ஸ் இருந்தனால அதெல்லாம் கொண்டுட்டு போகிறக்கே எனக்கு வந்து ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. அதே சமயம் நம்ம வச்சிருக்க ஸ்வாடு வந்து அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல் கிடையாது. இதை நான் எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஸோ பார்க்கலாம், அதை நம்ம பின்னாடி தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே நிறைய பெரிய பெரிய ஸ்லைம்ஸ்லாம் இருக்குங்க. இதெல்லாம் கொண்டுட்டு எல்லாம் முடிச்ச பின்னாடி தான் அடுத்த ஃப்ளோருக்கே போக முடியும். ஃப்ளோர் 10 வந்து நம்ம ஓரளவுக்கு நல்லாவே வந்து கஷ்டப்பட்டோம். ஆனால் ஃப்ளோர் 10 கிட்டத்தட்ட நிறையா ஃப்ளோருக்கு வந்து நான் ஈஸியாகவே போயிட்டேன். ஸோ அந்த வகையில் இப்போ ஆக்சுவலாக வந்து நான் ஃப்ளோர் 19 இருக்கேன். ஸோ இந்த 19th floor-லிருந்து 20th floor நான் போகிறக்குள்ளேயே வந்து செத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 19th floor இந்த இடத்துல பாருங்களே, நான் ஸ்டார்டிங்கிலிருந்து இந்த ஃப்ளோரில் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன். எப்போ தான் இது முடியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா பறந்து வர மாப்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்மளே வந்து கூட்டாக கொலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
ஃபைனலி கைஸ் எல்லா மாப்ஸையும் வந்து ஒன்றாவே கொண்டாச்சு. ஃப்ளோர் 20 வரைக்கும் நான் போயிட்டேன். ஒரு 10 ஃப்ளோர் தாண்டி இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த ஃப்ளோர் 20ல எனக்கு ஒரு ரிவார்டு கிடச்சிது. ஸோ அது ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டீல் ஸ்மால் ஸ்வாடு தான். இந்த புது ஸ்வாடு கிடச்சது ஒரு நல்ல விஷயம் தான். இனிமேல் வந்து வரக்கூடிய மாப்ஸ் எல்லாம் இந்த ஸ்வாடை வச்சு நான் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் போல. இங்கே ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபிஷிங் ஏரியாவும் இருக்குது. ஸோ கேவுக்குள்ளே ஆக்சுவலாக வந்து ஃபிஷிங் ஏரியா இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இங்கே எந்த மாதிரியான ஃபிஷஸ்லாம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம பின்னாடி வந்து ஃபிஷிங் பண்ணி பார்க்கலாம். பரவாயில்ல, வர வர நம்ம கேவுக்கு தொடர்ந்து போகிறனால மைனிங்லேயும் அதுக்கப்புறம் காம்பேட்லேயும் வந்து லெவலப் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்கில்ஸை தவிர நமக்கு நிறைய ஸ்கில்ஸில் வந்து தொடர்ந்து லெவலப் வந்து வரனால அதில் சில கிராஃப்டிங் ரெசிபீஸும் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த வகையில் நிறையா கிராஃப்டிங் ரெசிபீஸ் வந்து இங்கே இருக்குது. அதே சமயம் அதை கிராஃப்ட் பண்ணுறக்கு அவங்க சொல்லக்கூடிய சில ஐட்டம்ஸும் வந்து என்ட இல்லை. சரி பரவாயில்ல, நமக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் நம்ம கிராஃப்ட் பண்ணால் போதும், ஏதோ கிராஃப்டிங் ரெசிபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் நம்ம கிராஃப்ட் பண்ண வேண்டாம், அதுக்கு மெனக்கிட்டு இருக்கணும். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு மேயர் லூயிஸ் கிட்ட இருந்து ஒரு போஸ்ட் வந்திருந்தது, அதாவது நாளைக்கு வந்து எக் ஃபெஸ்டிவல் ஆமா, இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஈவெண்ட்டு. அதாவது காலையில் 9 மணிலிருந்து மதியானம் 2 மணி வரைக்கும் அந்த எக் ஃபெஸ்டிவல் வந்து நடக்க போதாமா. ஸோ அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பீன் ஸ்டார்டர் வந்து விதச்சி வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து நமக்கு க்ரீன் பீன் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ க்ரீன் பீன் வந்து நம்ம கலெக்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அந்த பீன் ஸ்டார்டர் வந்து எப்பவுமே இருக்கும். ஸோ அது வந்து வளர்ந்த பின்னாடி நம்ம கலெக்ட் பண்ணால் மட்டும் போதும், அதை வந்து திரும்பவும் விதச்சி வைக்க தேவை கிடையாது. ஸோ கேவுக்குள்ள வந்து ஆக்சுவலாக நமக்கு சில ஜியோட்ஸ்லாம் வந்து கிடச்சிது, கூடவே எனக்கு டிஃப்ரெண்டான சில ஐட்டம்ஸ்லாம் கிடச்சிது. ஸோ இதெல்லாமே வந்து நான் கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆக்சுவலாக வந்து கிளின்ட்டை பார்க்கவும் அதே சமயம் கந்தரை பார்க்கவும் தான் நான் போகிறேன். ஸோ கிளின்ட்டை பார்க்க காரணம் என்னென்னா, இந்த ஜியோட்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம கிளின்ட்டுக்கிட்ட தான் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறக்கு அந்த ஜியோட்ஸை வந்து கிளின்ட்டுக்கிட்ட கொடுத்து நம்ம வந்து கொஞ்சம் காசு கொடுத்தா போதும். ஸோ அந்த ஜியோட்ஸை வந்து அவன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவான். அது வேறு எதுவும் கிடையாது, இது வந்து ஆக்சுவலாக ஒரு கல் மாதிரி இருக்கும். இந்த ஜியோட்ஸ் நிறையா விதமான கல் மாதிரி இருக்கும், அதை வந்து ஆக்சுவலாக கிளின்ட் உடைப்பான். ஸோ அதுக்குள்ளேருந்து நமக்கு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் ரொம்ப வந்து பழமையான ஒரு விஷயம், ஈவன் வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சில பொருட்கள்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கந்தை ரன் பண்ணக்கூடிய அந்த லைப்ரரியில் வந்து நம்ம டொனேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து நம்ம டொனேட் பண்ணோன்னா கந்தருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த பெலிகன் டவுனில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு கந்தர் வந்து சில ரிசர்ச்லாம் பண்ணுவான், சில சமயம் வந்து அதுக்குன்னு சில வரலாறுலாம் வச்சிருப்பான். ஸோ அதை நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து முக்கியமான காரணம் கிடையாது, நான் அவ்வளோ நல்லவன்லாம் இல்லை. ஆக்சுவலாக கந்தர்கிட்ட டொனேட் பண்ணுறக்கும் நமக்கு ஆக்சுவலாக ஒரு லாபமான ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு டொனேட் பண்ணும்போது சொல்கிறேன். ஃபைனலி ஜியோட்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து கிடச்சிது. இதில் சில விஷயங்கள் மட்டும்தான் நம்மளால் டொனேட் பண்ண முடியும். ஒரே மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரே மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து திரும்ப திரும்ப வந்து நம்மளால் டொனேட் பண்ண முடியாது. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும் போல். ஆனால் அதை வந்து நம்மளால் விற்க முடியும். எப்படியா கைஸ், நமக்கு டொனேட் பண்ணதில் நமக்கு சில ரிவார்ட்ஸ்லாம் கிடச்சிது. எப்படியோ இவன் வந்து 3 முக்கியமான ரிவார்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கான். அந்த ஸ்டாண்டிங் ஜியோடு வந்து எனக்கு தேவையில்லை, அது வந்து ஒரு அழகு பொருள் மாதிரி. ஆனால் இந்த காலிஃப்ளவர் சீட்ஸும் அதுக்கப்புறம் வாட்டர் மெலன் சீட்ஸும் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ காலிஃப்ளவர் சீட்ஸை வந்து இதே சீசனில் வந்து நம்மளால் விதைச்சிக்க முடியும். ஸோ அதுக்கான நாட்களும் இருக்குது. ஆனால் வாட்டர் மெலன் சீட்ஸை வந்து நம்ம அடுத்த சீசனில் தான் வந்து நம்மளால் விதைச்சிக்க முடியும். இருந்தாலும் பரவாயில்ல, இதை வாங்குறது கொஞ்சம் காசு அதிகம் தான். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நம்மளோட காய்க்கு முக்கியமான வேலைகள் எதுவுமே வந்து நான் கொடுக்கல, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் சுற்றிட்டு இருக்கிறான். அதுக்கு காரணமே ராபினோட ஆக்ஸை வந்து நான் கண்டுபிடிக்க தான் போயிட்டுருக்கேன். ஃபைனலி நான் ராபினோட ஆக்ஸையும் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அப்போ தான் இங்கே எனக்கு ஆக்சுவலாக வந்து சில ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்லாம் வந்து கிடச்சிது. இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து யார் விதைச்சி வச்சாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியல, ஆனால் அவங்க விதைச்சி வச்ச நேக்க பாருங்களே. இனிமேல் உங்களுக்கு புரியல, சிலுவையை திருப்பி போட்டிருக்காங்கப்பா. ஓகே, முக்கியமான சில வேலைகள் பண்ணலைன்னா அதுக்குன்னு பண்ணாமையே இருக்க முடியும். நைட்டு கொஞ்ச நேரம் ஃபிஷிங் பண்ண இதிலேயே வந்து இந்த நாளை முடிச்சிட வேண்டியதான். ஃபைனலி இந்த ஸ்டார்டியோ வழியிலேயே ஒரு நல்ல நாளாக பார்க்குறது இந்த நாளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காலையிலேயே சில பாசிட்டிவ் விளைஞ்சிருச்சு, ஸ்ப்ரிங் சீட்ஸ் வந்து சில இது விளைச்சி வச்சுருந்தோம், அதுவும் வந்து விளைஞ்சிருச்சு, அண்டு முக்கியமாக காலிஃப்ளவரும் வந்து விளைஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் வந்து நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நான் கம்யூனிட்டி சென்டரில் போய் அந்த பண்டலை வந்து கம்ப்ளீட் பண்ணலான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து எக் ஃபெஸ்டிவல் ஆமாம், அதனால் கம்யூனிட்டி சென்டர் வந்து நம்மளால் போக முடியாது. அந்த ஸ்ப்ரிங் பண்டலை இன்றைக்கி முடிக்கலான்னு பார்த்தேன், முடிக்க முடியாமல் பண்ணிட்டானுங்க பாருங்கள். எப்படியா கைஸ், இன்றைக்கி எக் ஃபெஸ்டிவல்,
இந்த எக் ஃபெஸ்டிவல் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு எக் ஹண்ட் அப்படிங்கிற ஒரு போட்டியும் நடக்க போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி பெரிய வந்து ஆக்சுவலாக இங்கே சில விஷயங்கள்லாம் வந்து வித்துட்ருக்கான். அந்த வகையில் எனக்கு அங்கே கண்ணில் பட்டதே ஸ்ட்ராபெரி சீட்ஸ் தான். ஏன்னா ஸ்ட்ராபெரி சீட்ஸை இந்த சீசன்லேயே நம்மளால் வந்து வளர்த்து வைக்க முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்மகிட்ட காசு இருந்தனால ஒரு 10 ஸ்ட்ராபெரி சீட்ஸை வந்து நான் வாங்கினேன். ஃபைனலி எக் ஹண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த எக் ஹண்ட் மூலம் என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, இவங்க வந்து ஆக்சுவலாக சில முட்டைகள்லாம் வந்து ஒழிச்சு வச்சுருவாங்க. ஸோ அந்த முட்டைகள்லாம் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். யார் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து சில ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த போட்டி வந்து போக போக உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டைமில் ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், அதை வந்து கொஞ்சம் வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இன்னும் வந்து லைக் பண்ணல, ஈவன் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அட்லீஸ்ட் லைக்காச்சும் பண்ணிடுங்கப்பா. எப்படியா கைஸ், நான் ஒரு 10 எக்கை வந்து கலெக்ட் பண்ணேன். இந்த 10 எக்கை வந்து கலெக்ட் பண்ண பின்னாடி நம்ம தான் ஆக்சுவலாக வந்து இந்த போட்டியில் வந்து வின் ஆனோமாமா, எனக்கு அதிசயமாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இதுக்கு வந்து எனக்கு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரே ஒரு தொப்பி மட்டும் கொடுத்துருக்காரு. எக் ஃபெஸ்டிவல் வந்து ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. ஸோ நைட்டு 10 மணிக்கு நம்மளை வந்து வீட்டுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த தொப்பி தான் வந்து நமக்கு ரிவார்டாக கிடைச்சிது. ஓகே பரவாயில்ல, நம்மளோட காய்க்கு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, இதை யூஸ் பண்ணி இனிமேல் வந்து நம்ம கேம் ப்ளே பண்ணுவோம். ஃபைனலி நமக்கு ஸ்ட்ராபெரி சீட்ஸ் வந்து கிடச்சிது, அது எல்லாமே வந்து நான் விதைச்சி வச்சுட்ருக்கேன். ஸோ நைட்டோட நைட்டாக அதையும் வந்து விதைச்சி வச்சிட வேண்டியதான். பரவாயில்ல, காலிஃப்ளவர் வந்து நல்ல விலைக்கே வந்து விற்று போகுது. காலிஃப்ளவரை இனிமேல் வந்து அதிகமாக விதைக்க ஆரம்பிப்போம். டே 14, அதாவது 14th நாள், இந்த நாளோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. ஃபைனலி நம்ம இன்னைக்கு கம்யூனிட்டி சென்டரில் உன்னீர் பண்டலையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அது ஸ்ப்ரிங் கிராப்ஸ் பண்டல் தான். ஸோ இந்த பண்டலில் வந்து 4 வெஜிடபிளை வந்து நம்ம பிளேஸ் பண்ணாதான் அந்த பண்டல் வந்து கம்ப்ளீட் ஆகும். அந்த வகையில் அவங்க கேட்டது பாஸ்னிப், கிரீன் பீன், காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ தான். எப்படியா கைஸ், அந்த பண்டலை வந்து நம்ம ஃபைனலி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் ஆக்சுவலாக வந்து எனக்கு ஸ்பீட் குரோங்கிற ஒரு ரிவார்டு கிடைச்சது. இது ஆக்சுவலாக வந்து ஸ்பீடாக வந்து விதைகளை வளர வைக்கக்கூடிய ஒரு உரம் தான். இது வந்து ஒரு 20 கிடைச்சது. இதை வந்து நம்ம அடுத்த சீசனுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்து வச்சுக்குவோம், நல்ல விஷயம்தான். இந்த சீசனுக்குள்ளே நான் வந்து ஒரு கோழி பண்ணையாவது கடைசியில் வந்து கட்டிடணும். அந்த ஒரு காரணத்தினால அதுக்கு ஆக்சுவலாக நமக்கு நிறைய மரக்கட்டைகள் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த மரக்கட்டைகளை கலெக்ட் பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் மர வெட்டி தான் ஆகணும். நிறைய டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் இருக்கக்கூடிய மரத்தையெல்லாம் தேடி தேடி வெட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கே வந்து நான் முடிச்சிடலாம்னு நினச்சேன், பட் இருந்தாலும் நம்மகிட்ட அந்தளவுக்கு வந்து டைம் கிடையாது. ஓரளவுக்கு வந்து மரத்தை வெட்டி முடித்தோன்னே கொஞ்ச நேரம் வந்து டைம் இருந்தனால நான் கொஞ்ச நேரம் வந்து கேவில் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். ஒரு 20th ஃப்ளோர்லேருந்து ஒரு 25th ஃப்ளோர் வரைக்கும் கேவில் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான், வேற என்ன. இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோடில் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த கோழி பண்ணை அப்படிங்கிறத வந்து பில்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ போக போக ஸ்டார்டியோ வள்ளி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போக ஆரம்பிக்கும். இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குல்ல, ஸோ அதனால் கொஞ்சம் பேருக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ போக போக அதுவாக பழகிடும். செப்படியா கைஸ், நான் உங்களோட கோகுல், பாய்.